கோழி ரசம் செய்ய போறேன். கோழி ரசத்துக்கு என்னென்ன தேவைன்னு சொல்றேன். கால் கிலோ சிக்கன், வெங்காயம், தக்காளி, இது வந்து இந்த விலகு வந்து மிளகு, சீரகம், சோம்பு, இஞ்சி எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கு. பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கு. அதான் இந்த விலகு. நான் கண்டிப்பாக சீரகம், சோம்பு, மிளகு, சீரகம் சேர்த்து அரைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் கோழி ரசம். செய்முறை சொல்கிறேன். ஆயில் ஊற்றி கொஞ்சம் சோப்பு போடுங்க. கருகப்பில்ல, கருகப்பில்ல நல்லா தேங்காய், வெங்காயத்தை தக்காளி போட்டோட கொஞ்சம் உப்பு போடுங்க. சீக்கிரம் தக்காளி வெங்காயம் வதங்கிடும். இது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டது. சிக்கன் அள்ளி போட வேண்டிய சிக்கன் வந்து பிஸ்து பயிர் செய்யலாம். நல்லா பொரித்து எடுக்கலாம். மசாலை பிணைஞ்சி வச்சு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கலாம். இல்லை தேங்காய் அரைச்சி வச்சு நல்லா கெட்டியாக சிக்கனும் குழம்பும் மசாலா சேர்ந்தது மாதிரி குழம்பு கட்டியாக வைக்கலாம். என்னன்னாலும் செய்யலாம். இது வந்து நாங்கள் கொட்டி நாட்டில் ரசம்னு வைப்போம். கோழி ரசம்னு, கோழி ரசம் வச்சாக்க சீரகம், சோம்பு, மிளகு, சீரகம், சோம்பு, மிளகு, இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்து இது அரைச்சிருக்கு. இவ்வளோ நல்லா ஓரளவு வேணும். காலத்தில் சிக்கனுக்கு அரை கிலோ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா கிண்டி விட வேண்டியது. இது போட்டு கிண்டி விட்டால் தடுமம் பிடிச்சிருந்தா, நெஞ்சு சளி இருந்தால் இதெல்லாம் இந்த கோழி ரசம் இதெல்லாம் மிளகு பூண்டுலாம் சேர்க்குறதுனால சரியாக போயிடும். கொஞ்சம் நல்லா வேகும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா மஞ்சத்தூள் போட்டு முதல்ல கறியில் கழுவியாச்சு. நல்லா கொஞ்சமாக போட்டுக்கணும் மஞ்சத்தூள். அதையும் சேர்க்காம இருக்கிறது நல்லது. ஆனால் அது சிக்கனுக்கு மஞ்சத்தூள் போடணும், இல்லாட்டி ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ எல்லாம் போட்டு கிண்டி விட்டாச்சு. இனிமேல் தண்ணி தான் ஊற்றணும். கறி சீக்கிரம் வெந்துடும். இதே மாதிரி பக்குவமாக பண்ணி, இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லை, ஈஸி தான். பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா சொல்லுங்கள். கோழி ரசம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். அதுக்கு மிளகுலாம் சேர்த்துருக்கோம். பூண்டு, மிளகு, இஞ்சிலாம், அது காரம் இருக்கும். இதே பானையில் பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கா பாருங்கள். கொஞ்சம் நேரம் மிளகாத்தூள் போட்டுக்கணும் போதும் போதும். அவ்வளோதான் மிளகாத்தூள். கால் கிலோ சிக்கன் தானே, முதல்ல வேறு உப்பு போட்டிருக்கோம்ல, அதனால கொஞ்சம் உப்பு. நல்லா ரெண்டு தவணை புரட்டி விட்டு கொஞ்சம் வெந்தவுடனே தண்ணி வேணுங்க, தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. அவ்வளோதான்.
வதங்கிட்டது. இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க. வேறு குழம்புலாம் தேங்காய் ஊற்றலாம், இதுக்கு ஊற்றக்கூடாது. கொஞ்சம் தண்ணி குழம்பாக தானே வைக்கிறோம். அதே நான் கோழி ரசம்னு சொல்கிறது, கோழி ரசம்னு சொல்லலாம், தண்ணி குழம்பு சிக்கன் குழம்பு தண்ணி குழம்புன்னு சொல்லலாம். தேவையானதெல்லாம் போட்டாச்சு. இன்னும் நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதும் கறி வேகும், மிளகாய் நெடியும் போகும். நல்லா கொதித்த உடனே இறக்கி சட்டியை மாற்றும் போது கொஞ்சம் கொத்தமல்லி இது அப்படியே லேசாக தூவிடுங்க, அதையும் போடக்கூடாது. கவிச்சி குழம்புக்கு அவ்வளோதான். கோழி ரசம் நல்லா கொதிச்சிருச்சு, கறியும் நல்லா வெந்துருச்சு. இறக்க போகிறேன். கடாயில் வந்து சட்டியில் மாற்றிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. கவிச்சிக்கு வந்து நிறைய கொத்தமல்லி போடக்கூடாது, பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கோழி ரசம். கொஞ்சம் முட்டை போட்டிருக்கேன், நீங்கள் முட்டை வேணால் போட்டுக்கலாம். அதில் உரிச்சு தேவைப்பட்டால் முட்டை போட்டுக்கணும். அவ்வளோதான், கறி நல்லா வந்துருச்சு. முட்டை குழம்பு மாதிரி தெரியுதுன்னு நினைக்காதியே, முட்டை போட்டுக்கலாம் தேவைன்னா. பசங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். அந்த ரசத்தில் வெந்தது முட்டையை அவிச்சிட்டு உரித்து இறக்க போயில போட்டுக்கோங்க. இப்போ தான் போட்டிருக்கேன். இதில் எண்ணெயெல்லாம் நிறைய இருக்காது ரசத்தில். எண்ணெய் வேணால் நீங்கள் அதிகம் ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக ஊற்றிக்கிறது நல்லது எண்ணெய். இதே கோழி ரசம், கோழி பிரட்டல் இருக்குது, வறுவல் இருக்குது, சிஸ்டி பயிருக்கு, எல்லாமே செய்யலாம் அதில். இது கோழி ரசம், செட்டிநாட்டு கோழி ரசம். சாப்பிட்டு பாருங்கள். சமையல் பக்குவத்தில் செஞ்சு நல்லா இருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள்.